ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேவிட் அவல் 2008 விளாண்ட ஒரு சிறப்பான கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா செஸ் கமெண்டேட்டராகவும் இருக்கார். ஸோ ஆன்லைனில் விளையாடக்கூடிய நிறைய கேம்ஸ் பார்த்தீங்கன்னா இவர் மோஸ்ட்லி செஸ் கமெண்டேட்டராக வருவார். ஸோ ஒரு கேம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கேமில் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்றதை ரொம்ப எளிமையாக சொல்வார். ஸோ வாங்க நம்ம இமீடியட்டாக வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கேமில் டேவிட் அவல் பார்த்தீங்கன்னா ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டுருக்காரு. இப்போ E4 ஸ்டார்ட் பண்ணுறாரு, C5 சிசிலியன் டிஃபென்ஸ், C3 D5, இப்போ இடெக்ஸ் D5, குயின் டெக்ஸ் D5, இப்போ D4 புஷ் பண்ணுறாரு ஒயிட். இப்போ நைட் F6, நைட் C3, E6. ஸோ ஓப்பனிங்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே நார்மலாக தான் ப்ளே பண்ணுறாங்க இந்த இடத்துல. இப்போ A3 புஷ் பண்ணுறாரு ஒயிட்டு. இப்போ பிஷப் E7, இப்போ பிஷப் E3, இந்த இடத்துல சிடெக்ஸ் D4, சிடெக்ஸ் D4, நைட் C6. ஸோ ரெண்டு பேருமே நார்மலாக அவங்களுடைய பீசஸ் எல்லாம் இந்த இடத்துல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நைட் C3 புஷ் பண்ணுறாரு, இப்போ குயின் D6. ஸோ குயின் வந்து ஒன் ஸ்டெப் பேக்வர்ட் போகிறாரு இந்த நைட்டோடைய அட்டாக்ல இருக்கிறதுனால. இப்போ பிஷப் D3, இப்போ ஒயிட்டும் கேசல் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. இப்போ ரெண்டு பேருமே கேசல் பண்ணுறாங்க. இப்போ B6, குயின் E2. இப்போ பிஷப் B7 ப்ளே பண்ணி இந்த பிஷப்பை ஃபியன் கேட்டோ பண்ணுறாரு பிளாக்கு. இப்போ Rook A D1, இப்போ Rook A D8. ஸோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ரூக்கை வந்து D5 கொண்டு வராங்க. இப்போ Rook F E1, இப்போ Knight D5. இந்த இடத்துல Knight E4 ப்ளே பண்ணுறாரு. Knight E4 ப்ளே பண்ணி திரும்ப குயினை வந்து அட்டாக் பண்ணுறாரு. மைனர் பீசஸ் பாருங்கள் சென்டரில் எவ்வளோ சூப்பராக வந்து அலைன் ஆயிருக்காங்கன்ட்டு. இப்போ குயின் B8 ப்ளே பண்ணுறாரு பிளாக்கு. இந்த இடத்துல பிஷப் B1 புஷ் பண்ணுறாரு. ஸோ அவருடைய பிஷப்பை வந்து ரீரூட் பண்ணுறாரு. இப்போ பிஷப்பை ரீரூட் பண்ணதுமே இந்த இடத்துல Rook F E8 புஷ் பண்ணுறாரு பிளாக். ஸோ பிளாக் பார்த்தீங்கன்னா அவருடைய லாஸ்ட் ரூக்கையும் இப்போ வந்து டச் பண்ணுறாரு. இப்போ வந்து Knight F G5 புஷ் பண்ணுறாரு. ஸோ Knight F G5 மூலிமா இந்த நைட் வந்து பிளாக்குடைய கேம்புக்குள்ளே பூற போகிறாரு. இப்போ H6 புஷ் பண்ணி இந்த நைட்டை வந்து சேஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல டேவிட் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான மூவ் ப்ளே பண்ணுறாரு. அதாவது Knight X F7 ப்ளே பண்ணுறாரு, ஒரு நைட்டையே சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. ஸோ இந்த நைட் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த ரூக்கியும் நம்ம அட்டாக் பண்ணுறோம். இப்போ கிங்கும் பார்த்தீங்கன்னா இந்த நைட்டை வந்து டேக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். சப்போஸ் இந்த சாக்ரிஃபைஸை பிளாக் அக்செப்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது மூவ் ப்ளே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல Knight F6 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. நம்ம ரெண்டு நைட் ஒரு பிஷப் மூலிமா கிங்கை வந்து செம்மைய செக்மேட் பண்ணிக்கலாம். கிங்கால் எங்கேயுமே வர முடியாது. நைட்டு பிஷப் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் இந்த ஒரு பொசிஷனை பொறுத்து உங்களால் கிங்கை வந்து H7லாம் போட முடியாது. சப்போஸ் உங்களுடைய கிங் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் F8 போட்டால் கூட இந்த இடத்துல வந்து குயின் F3 வருவார். ஸோ குயின் வந்து இப்போ கிங்கை வந்து ஸ்கேன் பண்ணுவார். ஸோ இதனால் பிளாக்குக்கு வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இந்த ஒரு ரீசனால் பிளாக் வந்து இந்த நைட் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. இந்த நைட் சாக்ரிஃபைஸை அக்செப்ட் பண்ணதுக்கப்புறமா இப்போ குயின் மூலிமா H5 ஒரு சூப்பரான ஒரு செக் வருது. இந்த இடத்துல G6 ப்ளே பண்ணி அதை பிளாக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக நீங்கள் G6 ப்ளே பண்ணி அதை பிளாக் பண்ணாமல் உங்களுடைய கிங்கை நீங்கள் சேஃபாக கொண்டு போகணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக பிஷப் H6 வரும். நம்ம ஒரு பிஷப்பையே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணலாம். இந்த பிஷப் சாக்ரிஃபைஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடத்துல குயின் G6 செக் வரும். இப்போ திருப்பி கிங் F8 வராருன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம இப்போ குயின் டெக்ஸ் H6 மூலிமா ஒரு சூப்பரான செக் தரலாம். திருப்பி கிங் G8 வராருனா நம்ம வந்து Knight D6 ப்ளே பண்ணிக்கலாம். Knight D6 மூலிமா இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து இந்த பிஷப்பை வந்து ரிலீஸ் பண்ணுறோம். அண்ட் இந்த D6ல இருக்கிற நைட் வந்து இந்த ரூக்கையும் வந்து அட்டாக் பண்ணிகிட்டு இருக்காரு. இந்த ரூக்கை காப்பாற்றலன்னு சொல்லிட்டு ரூக் எடுத்துகிட்டு வந்து F8ல போட்டிங்கன்னா குயின் H7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட்டு. இந்த ஒரு ரீசனால் இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் நைட் தான் ப்ளே பண்ண முடியும். நீங்கள் பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணாலுமே இந்த இடத்துல பிஷப் H7 செக் அவைலபிளாக இருக்குது. இப்போ திருப்பி கிங் F7 வராருன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிஷப் G6 செக் தரலாம். இப்போ திருப்பி கிங் F6 வராருனா நம்ம திருப்பி பிஷப் H5 ப்ளே பண்ணி குயின் மூலிமா ஒரு ஓப்பன் செக் தரலாம். இந்த இடத்துல கிங்கால் ஃபர்தராக ஒயிட்டோடைய கேம்புக்குள்ளே வர முடியாது, பேராபத்து. அதனால் கிங் வந்து E7 போனார்னா இந்த இடத்துல எனிவே குயின் G7 பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான செக்மேட். இந்த ஒரு ரீசனால் இந்த ஒரு பர்டிகுலர் பொசிஷன்லேருந்து கிங்கால் வந்து F8 இல்லை G8 போக முடியாது. கிங் F8 போனாலுமே பார்த்தீங்கன்னா குயின் G6 வருவார். குயின் G6க்கு அப்புறமா இப்போ திருப்பி வந்து நீங்கள் உங்களுடைய நைட் எடுத்துகிட்டு வந்து F4ல போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பிஷப்பை பிளாக் பண்ணுறதுக்காக இந்த இடத்துல சிம்பிளாக திருப்பி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா குயின் G4 ப்ளே பண்ணிக்கலாம். குயின் G4 ப்ளே பண்ணி இதே நைட் அட்டாக் பண்ணுறோம். இப்போ திருப்பி Knight D5 தான் வந்தாகணும். Knight D5 வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பிஷப் டெக்ஸ் H6 ப்ளே பண்ணிக்கலாம். திருப்பி நீங்கள் இந்த பிஷப்பை கேப்சர் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல இப்போ Rook D3 வருவார். இந்த இடத்துல ஒரு சூப்பரான ரூக் ஸ்விங்கும் இருக்குது. ஸோ இது மூலிமாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவியான அட்டாக் பிளாக்குக்கு வரும் ஒயிட்டுக்கிட்ட இருந்து. ஸோ இந்த ஒரு ரீசனால தான் கிங்கால் வந்து வேறு எங்கேயுமே போக முடியாது. அதனால் பானை வச்சு பிளாக் பண்ணுறாரு. பானை வச்சு பிளாக் பண்ணதுமே இந்த இடத்துல இன்னொரு ஒரு பிரில்லியண்ட்டான மூவ் ப்ளே பண்ணுறாரு டேவிடு. அந்த மூவ்க்கு அப்புறமா டோட்டலாக பிளாக் வந்து கேமையே வந்து ரிசைன் பண்ணிடுறாரு. அந்த மூவ் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நைட் எடுத்துகிட்டு வந்து D6 போடுறாரு. ஸோ Knight D6 மூலிமா இப்போ நைட் மூலிமா ஒரு சூப்பரான செக் வருது. இந்த நைட்டை சப்போஸ் நீங்கள் வந்து பிஷப்பை வச்சு கேப்சர் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல சிம்பிளாக குயின் டெக்ஸ் G6 வரும். இப்போ திருப்பி கிங் F8 வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து பிஷப் டெக்ஸ் H6 ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு செக்கோடு வருது. இப்போ கிங் E7 வந்தார்னா நம்ம வந்து இப்போ நம்ம வந்து குயின் டெக்ஸ் E6 மூலிமா ஒரு சூப்பரான செக்மேட் வந்து டெலிவர் பண்ணலாம். அப்படி இல்லையா, சப்போஸ்
இந்த பொசிஷனில் உங்களுடைய குயினை வச்சு நீங்கள் இந்த நைட்டை கேப்சர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா குயினை வந்து E6க்கு வர விடாமல் நம்ம தடுக்கிறோம் அப்படின்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா, இந்த இடத்துல திருப்பி குயின் டெக்ஸ் G6 செக் தரலாம். இந்த பிஷப் வந்து சூப்பராக குயினை வந்து கவர் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கிங் F8 வந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிஷப் டெக்ஸ் H6 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக ஒரு செக்மேட் ஆகிடும். இந்த ஒரு ரீசனால இந்த நைட் D6 மூவ்க்கு அப்புறமா பிளாக் வந்து டோட்டலாக கேமையே வந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்ஸில் நார்மலாக ரெண்டு பேருமே அவங்களுடைய பீசஸை மாறி மாறி தான் டெவலப் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி டேவிடோடைய பீசஸ் எல்லாம் கிங் சைட்க்கு கொண்டு போயிட்டு அழகாக அவருடைய அட்டாக்கை வந்து ஜென்ரேட் பண்ணார். அவருடைய லாங் டைக்னலில் இருக்கிற ரெண்டு பிஷப்புமே சூப்பராக யூஸ் பண்ணி ப்ராப்பராக அவருடைய ரூக்கோடைய பவரையும் யூஸ் பண்ணி கேமை வந்து ஸ்டைலிஷாக ஃபினிஷ் பண்ணியிருக்காரு. இந்த கேமை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கிறேன். ஃபைனலாக நான் சைன் அப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் யார் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.